ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாய் சனா போதும் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பீனட் ஷெல் வச்சு ஒரு சிம்பிளான கிராஃப்டா பார்க்க போறோம். இந்த கிராஃப்டுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு வந்து கார்போர்ட் எடுத்துக்கோங்க, சீசர். நான் பீனட் ஷெல் எடுத்து வச்சிருக்கேன், பீனட்ஸ்ல எடுத்துட்டு ஷெல் மட்டும் வச்சிருக்கேன். அப்புறம் பெயிண்ட், நெக்ஸ்ட் ப்ளூ, நெக்ஸ்ட் பெயிண்ட் ப்ளஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் எனக்கு சூப்பரான ப்ரீநேச்சுரல் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கார்போர்ட் வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஸ்கொயர் மாதிரி வேணும், ஸோ அதனால கட் பண்ணி மாசேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் நார்மல் பெயிண்ட் தான் அடிக்கலான்னு இருந்தேன், பட் அது வந்து காய ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்தது, அதனால நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட கலர் பேப்பர் இருக்கு, பட் ஆனால் பிளாக் கலர் பேப்பர்ஸ்னா வந்து சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகுது, அப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, ரெண்டு ஷீட் ஒட்டுற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் பெயிண்ட் அடிச்சு நினைக்கிறேன். நான் இதில் லைட்டாக தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ அந்த காயிட்டோம், இப்போ காயவே இல்லை. நான் வந்து பேப்பர் ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பர் ஸ்டிக் வந்து இந்த டார்க் க்ரீன் கலர் லீஃப் ஸ்டெம்புக்காக சும்மா டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். இன்னும் இதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அடிக்கணும், ஸோ அதை நான் அடிச்சு முடிச்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேப்பர் ஸ்டிக்கை வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன், இதுவும் காயட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லீஃப் மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து இந்த ப்ளூ பாட்டிலில் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கும் நான் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் ஷெல்ஸ். ஸோ பீனட் ஷெல்லை வந்து நான் வந்து ஒரு 15 கிட்ட எடுத்துருக்கேன், 3 கலர்ஸ் பண்ணுற போனதுனால 15 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். அதையும் நான் இப்போ போய் பெயிண்ட் அடிச்சு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பீனட் ஷெல்ஸும் 3 கலர் கொடுத்துருக்கேன், ப்ளூ, ரெட், எல்லோ, மூணுத்துக்குமே கலர் கொடுத்துட்டேன். இதுவும் காய் வச்சு நான் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து 15 எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆனால் 15 தேவைப்படாது, ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் பாருங்க வேலையை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சைடாக தான் ஒட்ட போகணும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துடலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒட்டலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப கொஞ்சம் சைஸ் நான் கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
கட்டாக இருக்குது, ஒட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டுறேன். நீங்கள் க்ளூ கன் இல்லை உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஓகே தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நான் இது ஒட்டுறேன் ஃபெவிகால். இதை நீங்கள் க்ளூ கன் வச்சு ஒட்டலாம். ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ளூ ஏரியா தெரியுது இல்லையா, நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒட்டின மாதிரியே இது ரெண்டுக்குமே ஒட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரெட்டும் இதுக்கு ப்ளூவும் தரேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விடாமல் ஒட்டிட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லோவும் ரெட்டும் ஒட்டிட்டேன், இப்போ ப்ளூ ஒட்டுறேன். இது ஒட்டின உடனே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க, அப்போ தான் அந்த க்ளூ வந்து போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த மாதிரி அந்த ஃபெவிகால் ஒட்டின மாதிரியே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மூணுத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் ஒட்டுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 15 ஒட்டியிருக்கேன். இது மூணுத்துமே நான் 15 தான் ஒட்டுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் ஒரு 18-20 ஒட்டிக்கோங்க. ரொம்ப ஒட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால தான் நான் 15 தான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்ம பீனட் ஷெல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டு வந்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு, பீனட் ஷெல் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து லீஃப் மட்டும் ஒட்டிடலாம். நான் ரெண்டு தான் செஞ்சேன், ஏன்னா நான் நடுவில் வந்து வேறு டெக்கரேஷன் தரதுனால நான் ரெண்டு லீஃப் மட்டும் ஒட்டினேன்.
இதுக்கு வந்து நீங்க இந்த என்ன பெயிண்ட் அடிச்சீங்களோ அதே அடிச்சிருங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒட்டணும், ஏன்னா வந்து இது ரோல்ஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் நிறைய கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தர்மாகோல் பால்ஸ் எடுத்திருக்கேன், கிளிட்டர் தான் போட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் கோல்டன் கலர் தான் ஓட்டுறேன். இந்த கிளிட்டர் இல்லைன்னா நார்மல் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். வந்து நார்மல் தர்மா கோல்ஸ்க்கு ஒட்டிக்கலாம் பால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வந்து நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒட்டிக்கலாம். இது வந்து நான் கிளாஸாக தான் ஒட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வீடியோஸ் போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமேச்சுவல் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நேற்று என்ன வீடியோ போட போடுன்னு காமிக்கிறதுக்கு இது செஞ்சேன். இது வந்து இன்னைக்கு இப்போ செஞ்சது. நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் பிடிச்ச வீடியோஸ் போடுவேன். நம்ம சேனலில் கிராஃப்டிங் வ்ளாகும் இருக்கும். தேங்க்யூ, பாய்.